வெல்கம் டு யோகி சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேகன் பர்த்தா. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். நம்ம சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிஞ்சால் வாங்கிக்கோங்க. நல்லா இது பேர் பேகன் பிரிஞ்சால் சொல்லுவாங்க, நல்லா பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கணும். அது எப்படி பண்றதுன்னா, ஒரு நாலு இதுவா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இது உள்ள கார்லிக் ஒன்னு பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள விடணும் அத. நாலு பக்கமா உள்ள வைக்கணும் கார்லிக். இது வச்சாக்க நல்லா அந்த ரோஸ்டே அந்த டேஸ்ட் அண்ட் அரோமா நல்லா இருக்கும். சோ இது ரெண்டாவது கார்லிக். மூணாவது கார்லிக் வச்சிட்டோம். லாஸ்ட் டைம்ல ஒரு சில்லி வச்சுக்கலாம். இதுக்கு மேல வந்து ஆயில் தடவிக்கோங்க. அது ரோஸ்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். இது இப்படியே ஸ்டவ் மேல வச்சே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருப்பி விடணும். உங்கள்ட்ட மேல இந்த ரோஸ்டர் பிளேட் கிரில்லர் அந்த மாதிரி இருந்தா மேல வச்சுக்கலாம். நான் அப்படியே வச்சுக்க பண்ணி காட்டுறேன். இது ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்தோன்னா அப்படி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ரோஸ்ட் ஆற மாதிரி. இது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 10 மினிட்ஸ் போல மினிமமா ஆகும். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆகும். எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் போல ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா ப்ரௌன் ஆனோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆனோன்னு அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கூல் டவுன் ஆனாதான் வரும். ஸோ இந்த மாதிரி கூல் ஆனோம்னா இந்த மாதிரி வந்து தோல் அப்படியே பிக் வந்துடும், எடுத்தோடனே அப்படியே வந்துடும். இது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இது உள்ள வச்ச சில்லியும் அதில் தான் இருக்கு, கார்லிக்கும் அதில் தான் இருக்கு. அதோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த இப்படி கட் பண்ணினா அந்த காம்பு அப்படியே வந்துடும். அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான், ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த காம்பு எடுத்த பிறகு இதை அப்படியே நீங்க வந்து மேஷ் பண்ணிக்கணும். பேஸ்ட் மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, அப்படியே பண்ணாலே மேஷ் ஆகும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆயிரும். நம்ம ரோஸ்ட் பண்ணி பண்ணாதான் இந்த டேஸ்ட் வரும். அப்படியே கட் பண்ணி போட்டாக்க இந்த டேஸ்ட் வராது. சோ இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் ஆயில் தான் நல்லா இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் போல ஊத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம். ஒன் டீஸ்பூன் கார்லிக். ஒன் டீஸ்பூன் ஜிஞ்சர். ஜிஞ்சர் கார்லிக் வதங்கினோடனே ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1.5 ஆனியன் போட்டிருக்கேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு. ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனோடனே 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது போட்டால் கலர் நல்லா வரும். 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர். 1/2 டீஸ்பூன் டர்மரிக். கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதோட அந்த இது கத்திரிக்காய் இருக்கையா ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது போட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ள ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த கிரீன் சில்லியும் இதுல தான் இருக்கு. அந்த கார்லிக்கும் இதுல தான் இருக்கு. இது ஒரு தட்டு போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி தோசை
ரொம்ப நல்லா இருக்கும் சைட் டிஷா ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எங்க वीडियोसலாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க